ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு கூட்டு அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டைலில் நம்ம எப்படி வைக்கலான்றத பார்க்கலாம் ஸோ அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாழைத்தண்டு ஸோ அதுக்கப்புறம் பார்க்கலாம் அது வந்து எப்படி கட் பண்ணி எப்படி க்ளீன் பண்ணணுன்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் கண்டிப்பாக வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு தான் சொல்லலாம் ஸோ இது வந்து கூட்டு கூட்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது நம்ம ஸோ நான் சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு கூடவே வந்து ஆட் பண்ணி சாப்பிடுவேன் சூப்பராக இருக்கும் ஸோ அதை கட் பண்ண சொல்லி பார்த்தீங்கன்னா நார் மாதிரி வருது அந்த நார் என்ன எடுத்துணும் அதாவது ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் அதில் நார்னா வரும் அதனால் வந்து எடுத்துட்டு தூரமாக போட்டுடணும் ஸோ அந்த ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டில் வந்து பொடிஸ் பொடிஸாக சின்ன சின்னதாக இது மாதிரி தான் கட் பண்ணி எடுப்போம் பார்த்திங்களா பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது ஸோ இது மாதிரி தான் நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம் அதை வந்து தண்ணியில் அதாவது ஒரு பாத்திரம் எடுத்து அதில் தண்ணியில் போட்டு வச்சுட்டோம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி அதாவது நான் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா முள் குச்சின்னு சொல்லுவோம் ஸோ முள் முள்ளாக இருக்கும் அந்த குச்சியில் வந்து அதை வந்து ரவுண்ட் ஷேப்பில் அதாவது சுற்றிகிட்டே இருக்கணும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற நார்னால் வந்து பார்த்திங்கன்னா அந்த முள்ளில் ஓட்டிட்டு வந்துடும் ஸோ அது மாதிரி தான் பண்ணுவோம் மே அதை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம கட் பண்ணியும்னு ஒரு சில நார்னாக இருக்கும் அதில் அதை பார்த்திங்களா பார்த்துக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து நார் இருக்குது பார்த்திங்களா ஸோ அதை எடுத்து க்ளீன் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிறுபருப்பு எடுத்துக்கோங்க சிறுபருப்பு எடுத்துகிட்டு கழுவி எடுத்துக்கோங்க சிறுபருப்பை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த வாழ்த்தண்டு பீஸுங்களை வந்து பார்த்தா இதில் ஆட் பண்ணுறோம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வாழைத்தண்டு பீஸை மொத்தத்தையும் வந்து இதில் வந்து ஆட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருந்ததை வந்து அதையும் இதில் ஆட் பண்ணிட்டோம் ஆட் பண்ணதுக்கப்புறம் எடுத்த ஃபோட்டோ இது பார்த்திங்களா பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம என்னென்ன மிக்ஸ் பண்ண போகிறோன்னு கொஞ்சன்னு தேவையான அளவு வந்து காரம் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் கொஞ்சன்னு மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணுவோம் கலருக்கு ஸோ கொஞ்சன்னு மல் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கல் உப்பு தான் ஆட் பண்ணுறோம் கல்லூப்பை ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா இதோட ஃபோட்டோ தான் இது ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது கூட ஒரு ஒன் ஒரு சொம்பு தண்ணி ஒன்று ஒன்றரை இருக்கும் தண்ணி தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் போட்டு வைக்கணும் குக்கரில் போட்டு ஒரு நாலு விசில் கிட்ட வைக்கணும் குக்கரில் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறக்காமல் எண்ணெய் வந்து ஊற்றணும் ஏன்னா பருப்பு அப்போ தான் நல்லா வெந்து வரமுன்றத்துக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுவோம் குக்கரில் போட்டதுக்கப்புறம் எடுத்த இது பார்த்தீங்களா செம்மையாக இருக்குது நம்ம எதனால் எண்ணெய் ஊற்றுறோன்றது வந்து நான் சொல்லிட்டேன் அப்போ தான் பருப்பு வந்து நல்லா வெந்து வரமுன்றத்துக்காக எண்ணெய் ஊற்றுறோம் இதை ஊற்றி குக்கரில் வச்சு ஒரு நாலு விசில் வர அளவுக்கு நல்லா வெந்துட்டு ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் இதுக்கப்புறம் மெயின் இம்பார்ட்டண்ட்டான ஒன்று பார்த்திங்கன்னா தாளிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதுதான் பண்ண போகிறோம் தேவையான அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கடுகு பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பூண்டு தட்டி எடுத்துக்கிறோம் கொஞ்சோண்டு கருவேப்பிலை அதை வந்து ஒரு கலாய் வச்சுருங்க அதுக்கப்புறம் கலாய் வச்சு ரெ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு இதை வந்து போட்டு தாளிச்சிக்கணும் ஸோ கொஞ்சம் கடுகு கடுகு பொரியும் மேலேதாக தெரிக்கும் கொஞ்சம் தள்ளி நின்றுக்குவோங்க கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா பூண்டு ஒரு நாலு பூண்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நல்லா இதுவாகட்டும் அதுக்கப்புறம் அதில் தண்ணி ஆட் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணுங்கள் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிட்டு நம்ம இறக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா கூட்டு கூட இதை மிக்ஸ் பண்ணியாச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த கூட்டு ரெடி ஸோ இது வந்து எங்கள் அம்மாவோடய ஃபேவரட் ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும் சுகர் பேஷண்ட் தான் தாராளமாக சாப்பிட்லாம் ஸோ இதில் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மெடிசனே சொல்லலாம் நம்ம வாழைத்தண்டை ஸோ அடிக்கடி வாழைத்தண்டை நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது நம்மளுக்கு உடம்புக்கும் அவ்வளோ நல்லது